Hello guys, welcome back to MJSB Gaming. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க கைஸ், நேற்று வந்து ஒரு அப்டேட், அதாவது ETS டூல பஸ் சீடோட அப்டேட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது வெர்ஷன் 3.5 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ ஒரு மேப் வச்சு தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் அந்த மேப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆமாங்க கைஸ், அந்த மேப்புடைய வீடியோ தான் இது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் மேப் எப்படி ஆக்டிவேட் பண்ணோன்ட்டு. இது முன்னே விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மேப் ஆக்டிவேஷன் பண்ண. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ப்ரோ எனக்கு ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து மேப்போட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம், அங்கே பார்த்தீங்களா பஸ்ஸில் வந்து லைட் எரியுது. அதுதான் ஒரு மெயினான ஒரு சூப்பரான இது வந்து பார்த்திங்கன்னா, பஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து எரியுது. பாதி பஸ்ஸில் இந்த பாருங்கள், இந்த பஸ்ஸில் கீழே ப்ளூ கலரில் எரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பாதி பஸ்ஸில் வந்து கீழே ப்ளூ கலரில் லைட் எரியுது, அண்டு பாதி பஸ்ஸில் வந்து உள்ளார மேலே ப்ளூ கலரில் லைட் எரியுது. அதாவது ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு உள்ளே எரியுது. அதாவது இப்போ பாருங்கள், முன்னாடி போகிற பஸ்ஸில் உள்ளே லைட் எரியுது இங்கே பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பைக் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மல் பைக் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே பார்த்திங்களா ஒரு R15 பஸ் பைக் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க பைக்ஸ் எல்லாமே. அண்டு காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், லாரி அதாவது பெட்ரோல் லாரி எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல் அப்டேட்டுன்னு சொல்கிறதுக்குன்னா வேறு லெவல் மேப்புன்னு தான் சொல்ல முடியும். அண்டு அதே மாதிரி ஓடுற பஸ் எல்லாமே ஜெட் பஸ்ஸே கிடையாது. அதாவது எல்லா மேப்லேயுமே வர்றது பார்த்திங்கன்னா ஜெட் பஸ் 1, 2 மட்டும்தான் வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஜெட் பஸ் 3. அண்ட் அதே மாதிரி பஸ்ஸு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த எல்லா பஸ்லையுமே லைட் எரியும் நைட் டைமில் பார்த்திங்கன்னா, கீழே எரியும், அண்டு பின்னாடி வந்து கலர் லைட்ஸ் எரியும் எல்லா பஸ்லேயுமே. அண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க, பிளேஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெட்ரோல் பங்கில் முதல் கொண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் லாரி போகுது பார்த்திங்களா, ஸ்ப்ரைட்டு டேங்கர் லாரி போச்சு இப்போ. அண்ட் அதே மாதிரி இந்த வீடு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களா, அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேர் நேம் பிளேட்டு, அதாவது அந்த அதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் வீடியோ, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் பார்த்திங்களா பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த கலர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பஸ்ஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டில். வீடுங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லைட் எரியுது. அதாவது வீட்டுக்கு அது கடையெல்லாம் இருந்துச்சுன்னா கடைக்கு வெளியே போர்டு வச்சுருப்பாங்க, கடையோட பேர்லாம் போட்டு போர்டு. ஸோ அந்த போர்டில் கூட லைட்ஸ் எரியுது, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த இங்கே பாருங்களேன் அந்த ஸ்ப்ரைட் லாரி நிற்குது. அண்டு இது பாருங்கள், இந்த லாரியே ஒரு வித்தியாசமாக வீடு மாதிரி இருக்குது டாப்பில். இங்கே பாருங்கள் அந்த கார், போலீஸ் கார் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த காரு. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு பஸ்ஸு பின்னாடி பாருங்கள், அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு பின்னாடியுமே லைட் எரிஞ்சிட்ருக்கு, தெரியுதா உங்களுக்கு அந்த கலர் லைட்ஸ். ஸோ அதுவும் எரியுது. அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆம்னி வேன் போகுது, சின்ன வேன், அதுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சைடில் இந்த வீடெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, சைடில் பாருங்கள் வீடு. அண்ட் இந்த பெரிய ஏரியா, அந்த இந்த காலியான இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே ஸ்பேசஸ் வந்து காலியாக இல்லாமல் ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த பில்டிங்லாம் வச்சு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். மெடிஃபயர் லிங்க் நிறைய பேர் கேட்டிங்க, ஸோ அதனால் மெடிஃபயர் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேப்பு, சரிங்களா? டைரக்ட் லிங்க் தான், பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இந்த வீடெலாம் பார்த்திங்களா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு வீடு இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்குது இந்த வீட்ஸ் எல்லாமே. எல்லா வீடுமே கல் லைட் எரியுது, எல்லா வீட்லேயுமே லைட் எரியுது. அண்ட் எல்லாமே ஒரே மாதிரி வீடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி வீடு வந்து இருக்குது கைஸ். ஸோ எல்லாமே காலியான பிளேஸ் எல்லாமே வீடெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் மோட் ரியலாகவே சூப்பராக இருக்குது. லைட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வர பஸ்ஸில் எல்லாமே பாருங்கள் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக. நான் எந்த டிராஃபிக்லேயுமே ஹெட்லைட் தவிர வேறு எந்த லைட்டுமே எரியாது பஸ்ஸில். ஆனால் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் லைட்ஸ்லாம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த டிராஃபிக்கில், சூப்பராக இருக்குது. அந்தந்த டிராஃபிக் வந்து பண்ணது யாருன்னு தெரியல கைஸ். பட் ஆனால் நான் மெடிஃபயர் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் மெடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டவுன்லோட் பண்ணிக்கிட்ட அப்புறம் ZAchiever போங்க. ZAchiever போய்ட்டு டவுன்லோடுக்கு போங்க. டவுன்லோட் பண்ணனால டவுன்லோடில் இருக்கும். ஸோ நான் டவுன்லோட்ஸ் போகிறேன். டவுன்லோட் போயிட்டு அந்த ஃபைலோட நேம் பார்த்திங்கன்னா ஓ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ MNOOக்கு போங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன், இங்கே இருக்குது பாருங்கள் OBB டிராஃபிக் அப்படின்ட்டு. ஓக்கு போங்க.
ஸோ ஓக் போனால் அப்படின்னீங்கன்னா அந்த எதிர்க்கும் ஓ பிபி அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, ஓ ஓ ஓ ஓ ஓ போயிடுச்சா, இருங்க இங்கே எங்கேயோ இருக்கும், இல்லைன்னா சர்ச் பண்ணிக்கோங்க, மேலே சர்ச் இருக்குது. ஸோ எனக்கு கிடச்சிடுச்சு ஓபிபி டிராஃபிக் கே டூ அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஏர் கொடுத்தாலும் சரி, நான் வந்து ஒரு ஃபோல்டராகவே வந்து கொடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சீவ் நேம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, மேலே போகிறேன். மேலே போயிட்டு பார்த்தோன்னா இந்த ஓ அப்படின்ட்டு வந்து என்கிட்ட நிறைய இது ஃபைல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி காட்டுது கைஸ், நான் இடிஎஸ் டூக்கான ஃபைல்ஸும் அதிகமாக இருக்குது என்கிட்ட. ஸோ ஓ தானே நேம், ஸோ அதனால் ஓபிபி டிராஃபிக் கே டூ இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு போங்க, ஆண்ட்ராய்டு போயிட்டு ஓபிபி போங்க. ஸோ ஓபிபி போயிட்டு மேலேயோ பஸ் சீட் இருக்குது பார்த்திங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் மெயின் ஃபைல் இருக்கும், ஸோ அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ரீநேம் கொடுத்து அதை அப்படியே செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க, அதாவது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அது லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே காப்பி ஆகிடும் கைஸ், செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. சரிங்களா, எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து காப்பி, அதாவது இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்திங்கனா அந்த ஃபைலுக்கு போங்க, டவுன்லோட்ஸ் போயிட்டு, டவுன்லோடுக்கு போயிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஓபிபி டிராஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இங்கே ஓ எம்என் ஓ ஓ ஓ ஓ ஓ யா, இங்கே பார்த்திங்களா, இது போயிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கொடுங்க. ஜஸ்ட் ரீநேம் கொடுத்துட்டு அந்த இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுங்க, அது எல்லாமே ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு கீழே காட்டு, ஸோ நான் ப்ளஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்னாலும் அந்த க்ரீன் கலர் பிளிங்க் ஆகுது இல்லை, அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் கேட்கும், பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே கொடுத்த அப்புறம் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இப்போ அதை காப்பி ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்துட்டு இப்போ மெயின் ஃபைல் போங்க ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ மெயின் ஃபைல் போயிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போங்க, ஆண்ட்ராய்டு போய்ட்டு ஓபிபியில் இப்போ அந்த மேலேயும் இருக்குல்ல, அதில் போய்ட்டு இந்த ஃபைலை வேணும் அப்படின்னிங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படி உங்களுக்கு இந்த டிராஃபிக் வேணாம் அப்படின்னா டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ வேணும்னா காப்பி பண்ணி வேறு எங்கேயே போட்டுக்கோங்க, வேணாம் அப்படின்னா டிலீட் பண்ணிவிடுங்க, எனக்கு வேணாம் நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் டிலீட் கொடுத்துட்றேன் கைஸ். ஸோ டிலீட் பண்ணிவிட்ட அப்புறம் இப்போ வந்து நம்ம அங்கே காப்பி, அதாவது ரீநேம் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஃபைலை வந்து இப்போ போய் எடுக்கிறோம். அதாவது இருங்க, எனக்கு ஃபுல்லாக வேறு எங்கேயோ போயிடுச்சு, ஒரு நிமிஷம் நான் வெளியே வரேன், நான் எங்கேயோ வெளியே எங்கேயோ போயிடுச்சு, செட் அச்சு வேறு, நான் ஃபுல்லாக பேக் வந்துட்டு உள்ளே போகிறேன். ஸோ அதாவது இப்போ அந்த ஒன்று போனோம்ல, அதாவது காப்பி பண்ணி நேம் ரீநேம் பண்ணோம்ல, அதுக்கு போகிறோம். ஸோ ரீநேம் பண்ணதுக்கு போங்க, ஓபிபி டிராஃபிக் அப்படின்ட்டு இருக்கும் டவுன்லோட்ஸில். ஸோ ஓபிபி டிராஃபிக் போயிட்டோம், இப்போ அந்த ஓபிபி டிராஃபிக் ஓப்பன் பண்ணோன்னா ஸோ உள்ளே பாருங்கள், அந்த ரீநேம் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைல் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். காப்பி பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆரோ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் ஆரோ, அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஓபிபி போயிட்டு மேலேயோ பஸ் சீடுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே கீழே க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பேருக்கு லேட் ஆகும், கொஞ்சம் பேருக்கு சீக்கிரமாக பேஸ்ட் ஆகிடும், எனக்கு ஆகிடுச்சு. ஸோ சரிங்களா, இப்போ போட்ட அப்புறம் நீங்கள் வந்து கேம்குள்ளே போய் பாருங்கள். ஸோ கேம்குள்ளே போயிட்டு பாருங்கள், அப்படி வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே டூ இருக்குல்ல, டூ எடுத்துகிட்டு ஒன்னன் போட்டு கேம்குள்ளே போங்க. ஸோ ஒன்னு போட்டு கேம்குள்ளே போயிட்டு வரல அப்படின்னா அந்த ஒன்று எடுத்துகிட்டு த்ரீன்னு போட்டு போங்க கைஸ். ஸோ த்ரீன்னு போட்டு நீங்கள் கேம்குள்ளே போங்க, த்ரீன்னு போட்டு போங்க, கன்ஃபார்ம் வரும். இந்த ஒன் டூ த்ரீ இதில் மூணுத்தில் ஏதோ உங்களுக்கு ஒன்று வந்துடும் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சீ யூ கைஸ், சீ யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.